அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடைபெற்ற 2023 ஆண்டுக்கான கிராமி விருது வழங்கும் விழாவுக்கு காஞ்சிபுரம் பட்டுப்புடவை அணிந்து வருகை தந்த இந்திய பெண்மணியின் புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. இந்த ஆண்டுக்கான கிராமி விருது வழங்கும் விழா அமெரிக்காவில் உள்ள லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடைபெற்றது. அதில் கலந்து கொண்ட இந்திய பெண்மணி ஒருவர் காஞ்சிபுரம் பட்டுப்புடவை மற்றும் பாரம்பரிய நகைகள் அணிந்து அனைவரின் கவனத்தையும் பெற்றுள்ளார். அந்த பெண்மணி வேறு யாரும் இல்லை, அமெரிக்காவில் உள்ள பெர்க்லி இசை கல்லூரியின் நிறுவனரான அனட் பிலிப் தான். கேரளாவை பூர்வீகமாக கொண்டவர் அனட் பிலிப். இவரின் பெர்க்லி இந்திய குழுமம் தயாரித்த ஷ்ரூ ஆத் என்ற ஆல்பம் சிறந்த உலகளாவிய ஆல்பம் என்ற பிரிவில் கிராமி விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டது. இந்த ஆல்பத்தில் பிரபல இசைக்கலைஞர்களான சங்கர் மகாதேவன், உஸ்தாத் ஜாகிர் உசேன், ஸ்ரேயா கோஷல், விஜய் பிரகாஷ் உள்ளிட்ட 98 பேர் பணியாற்றியுள்ளனர். இதனையடுத்து கிராமி விருது வழங்கும் விழாவுக்கு தனது குழுவினர்களுடன் சென்றிருந்தார் அனட் பிலிப். அப்போது அவர் காஞ்சிபுர பட்டுப்புடவை அணிந்து வந்துள்ளார். பட்டென்றால் காஞ்சி பட்டுதான் என்கிற அளவுக்கு பெருமை கொண்டது காஞ்சிபுரம் பட்டு. அனட் பிலிப் தங்க ஜரிகையால் நெய்யப்பட்ட சிவப்பு பார்டர் வைத்த பச்சை நிறை பட்டுப்புடவையை அணிந்துள்ளார். மேலும் தென்னிந்திய கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் வகையில் நகைகளும் சிவப்பு நிற பொட்டும் வைத்திருந்தார். அனட் பிலிப்பின் இந்த புகைப்படங்கள் இணையத்தில் தற்போது வைரலாகி வருகிறது. மேலும் இது குறித்து பேசிய அனட் தனது நாட்டையும் கலாச்சாரத்தையும் அணிவதில் மகிழ்ச்சி அடைவதாக கூறியுள்ளார். அதைத் தொடர்ந்து அந்த புடவை பாரம்பரிய காஞ்சிபுர பட்டுப்புடவை எனவும் அது இந்திய நாட்டு நெசவாளர்களால் உருவாக்கப்பட்டது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தென்னிந்திய பெண்மணி அமெரிக்க மேடையில் தன் கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் நிலைநிறுத்தியது அனைவரின் பாராட்டுகளையும் பெற்று வருகிறது.